கோவையில் நடைபெற்ற தென்மண்டல அளவிலான டிஜிஎச்ஆர் கருத்தரங்கில் திறன் வளர்ப்பு நிறுவனம் மூலம் ஆண்டுக்கு ஒரு லட்சம் பேருக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என அமைச்சர் மாபா பாண்டியராஜன் தெரிவித்தார் கோவையில் மனித வள மேம்பாடு மற்றும் தொழில்துறை உறவு மேம்பாடு தொழிலாளர் மேம்பாடு ஆகிய துறைகளில் பணியாற்றும் மேலாளர்களின் கூட்டமைப்பான நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பர்சனல் மேனேஜ்மெண்ட் சார்பில் இரண்டு நாட்கள் தென்மண்டல அளவிலான கருத்தரங்கம் அவினாசி சாலையில் உள்ள லீ மெரேடியன் ஹோட்டலில் நடைபெற்றது இந்த கருத்தரங்கத்திற்கு தமிழகத்தில் இருந்து கோவை சென்னை மதுரை நெய்வேலி சேலம் திருச்சி ஓசூர் மட்டுமல்லாது பாண்டிச்சேரி கேரளம் திருவனந்தபுரம் கர்நாடகம் தெலுங்கானா ஒரிசா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் மாபா பாண்டியராஜன் பேசுகையில் மனிதவள மேம்பாட்டுத் மேம்பாட்டு துறையில் டிஜிட்டல் தொழில்நுட்பம் ஆழமாக வேர் பிடித்துள்ளது தமிழகத்தில் திறன் வளர்ப்பு மேம்பாட்டுக்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன திறன் வளர்ப்பு நிறுவனம் மூலம் ஆண்டுக்கு ஒரு லட்சம் பேருக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இதற்காக ரூபாய் இருநூறு கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார்